இந்த வீடியோவில் வீட்டை சுற்றி நாங்கள் என்னென்ன செடி வளர்த்திருக்கோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். தேவையான செடிகள் தான் நாங்கள் வளர்த்திருக்கோம். சிலது குரோட்டன்ஸ், சிலது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பெரண்டை, கருவேப்பிலை, அதனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன செடி வளர்த்திருக்கோன்ட்டு ஒரு சின்ன இடம் கிடச்சா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். வாங்க, கேத்திஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் இன்றைக்கி சின்ன தோட்டம் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு செடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான செடிகள் வந்து வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது சுண்டைக்காய் செடி. வீட்டுக்கு முன்னாடி வளர்த்திருக்கோம். நிறைய சுண்டைக்காய் கிடைக்கும். இதை வந்து வத்த குழம்பு பண்ணலாம். இதை சும்மா தட்டி நெய்யில் போட்டு பரட்டி நான் வாட்டிட்டு நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த விருத்தின்னு சொல்லுவாங்க. இது உள்ள கேட்குள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கனாக்கா சும்மா ரோஸ் செடி, அழகு செடி மாதிரி தான் நம்ம வளர்த்திருக்கோம். இது வந்து உள்ளார்ந்த மல்லி, தலைக்கு கூட வைக்கலாம். எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கீழேருந்து மேலே எடுத்து கட்டிட்டாங்க, அந்த கொடி ஃபுல்லும் நிறையா அவ்வளோ மல்லி கிடைக்கும். நம்ம அதை நல்லா கட்டி அத்தை தருவாங்க, நல்லாயிருக்கும். இங்கே ரோஸ் செடி, குரோட்டன்ஸ் செடி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதில் இதெல்லாம் உரம் போட்டிருக்காங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற தோல் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனோம்னா செடி நல்லா வளரும் இல்லையா, அதனால் அந்த உரங்கள் வந்து அப்படியே அவங்க போட்டுட்ருக்காங்க. நல்லா தாராளமாக வளரட்டும்ன்ட்டு. இந்த பக்கம் இருக்க ரோஸ் செடியில் அவ்வளோ ரோஸ் நிறைய பூத்து கொழுங்கும். பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை, எல்லாம் பறிச்சிட்டாங்க. பைப்பில் செட் பண்ணி வச்சுருக்காங்க வெத்தலை கொடி. இது பொதுவாகவே வீட்டில் வெத்தலை கொடி எல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது, நல்ல மெடிசன். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் தரும். இப்படி நல்லா டச் பண்ணி தேய்ச்சி பார்த்தோம்னாலே நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும், நல்லாயிருக்கும். இதுவும் பார்க்குறக்கு ஸ்மெல் பண்ணுறக்கும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கே தெரியும், கற்பூரவல்லியில் ஓமவல்லியிலன்னு சொல்லுவாங்க. இதை கஷாயம் போடுறதுக்கெல்லாம் குளிர்காலங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ரசம் கூட வச்சு குடிக்கலாம், நல்லது. இது வந்து புல்லு செடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி. நிறையா பச்சை மிளகாய் இதில் வரும். செடி தான் பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது, நிறையா வரும். ரோஜா செடிகள் நிறையா இதில் வச்சுருக்காங்க, பாட்ஸில் வச்சுருக்குறாங்க, மண்ணிலையும் வச்சுருக்காங்க, பாட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இது கத்திரிக்காய் செடி, கொஞ்சம் பூச்சி அரிச்சிருச்சு பட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுவும் வரும். நார்மலாக இங்கே எல்லா காய்கறிகளும் நல்லா கிடைக்கும். இது வந்து கள்ளி, கள்ளி செடி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இது அப்படியே பாருங்கள், நீங்களும் எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டே வாங்க. இது மேலே பாட்டில் கூட ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க, அழகுக்காக. செடிகளெல்லாம் அப்படி ஹேங் பண்ணால் அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா செடிகளுக்கு நடுவில் அங்கங்கே சிறியானங்க செடியை வளர்த்திருப்பாங்க. ஏன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, சில செடிகளுக்கு ஸ்மெல்லுக்காக பூச்சி வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அங்கங்கே வளர்த்திருப்பாங்க. இது ஒரு வகையான ரோஸ், ஒரு மாதிரி அழகாக இருக்கு இல்லைங்க. எல்லாம் பேபி ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது, பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய ரோஸ் எல்லாம் இங்கே அழகழகாக வரும். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டு சுகருக்காக சாப்பிடக்கூடிய ஒரு இலை தான் இது. இது ஒரு வகையான செடி. இதை அத்தா மாமா ரெகுலராக எடுத்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர் பூன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் டைமில் பூ பூக்கும். கிறிஸ்டியன்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சிறியானங்க இந்த பக்கம் வச்சுருக்காங்கன்ட்டு. அங்கங்கே செடிகளுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க, சிறியானங்க வளர்ந்துட்டுருக்கோன்ட்டு. இப்போ தான் முருங்கை மரம் வச்சுருக்கோம், துளிர் விட்டுருக்கு, அடுத்தது நல்லா வந்துடும். இது வந்து ஒரு வகையான செடி, ஏதோ எல்லோ கலரில் மேலே போய் நல்லா பூ பூக்கும்னு சொன்னாங்க. தேல் கடிச்சா தேய்க்கக்கூடிய இலை இது, அந்த செடி இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. இது தாங்க ஸ்பெஷல் ஹைலைட்டே இங்கே தான் தோட்டத்தில். வாழை கொளத்தள்ளி இருக்குது, அதை வந்து வீடியோ எடுத்துட்ருக்கார் என் ஹஸ்பண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழை. வாழையில் அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. டோட்டல் மரமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். வாழைப்பழம்,
அப்புறம் இலை, உள்ளே இருக்க தண்டு, பூ, இதுதான் இதில் பயனில்லை. வாழையடி வாழையாக வளரணும்னு சொல்லி வாழ்த்துறது இதுக்காகத்தான். இதை வந்து நாங்கள் எடுத்து அப்பப்போ நிறைய யூஸ் பண்ணிக்குவோம். தண்டு பூன்ட்டெல்லாம் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. வாழை மட்டும் ஒருத்தர் வீட்லேயும் மறக்காமல் வெய்யுங்க, அவ்வளோ நல்லது, மங்களகரமான விஷயம். இங்கே வாழை நாங்கள் எப்பெல்லாம் வருமோ அடிக்கடி கொளத்தலும். இது வந்து ஏதோ பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருந்திருக்காரு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி. அது அந்த கூடு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பூ, வாழைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழை இங்கே இருக்கிறது நம்ம வீட்டை சுற்றி இவ்வளோ சின்ன சின்னதாக செடிகள் வளர்த்தி நம்ம இது பண்ணுறதுக்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வளர்ந்து அது நம்மளுக்கு கனித்தருதுன்னு விவசாயிகள் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு. அவங்க எதுக்காக அப்படி போராடுறாங்கள, நம்மளுக்காகத்தானே. விவசாயிகள் எல்லாருக்கும் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு அப்பப்போ புரியும். இப்போது தோட்டத்தினோட பின்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி, வெற்றிலை கொடியெல்லாம் வளர்த்திருப்பாங்க. கருவேப்பிலை செடிங்க மரங்க அப்படியே போயிட்டே இருக்குது. நாங்கள் போட்டிருக்க டென்ட்டை தாண்டி போயிட்டே இருக்குது. அதை சுற்றி பரண்டை போட்டிருப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வெற்றிலை கொடியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். நல்லா பெரிய பெரிய வெற்றிலையாக இருக்கும். பச்சை பசேல்னு பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்க. வெற்றிலை கொடி வைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. எவ்வளோ அழகாக க்ரீனிஷ் கலர் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தேவைக்கேற்ப ரசம் பண்ணிக்கலாம். எடுத்து அப்பப்போ நம்ம நார்மலாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தாராளமாக. இது இன்னொரு வாழை குளத்தல், அதுவும் குளத்தல் இருக்குது. வாழையடி வாழையாக வளரணும்பாங்கள்ல, அது எடுத்தோம்னா பக்கத்திலே இன்னொரு வாழை வந்துடும்ல, அதுதான். இது வந்து வெற்றிலை கொடி. இது பெரண்டை துவையல் அரைக்கலாம், நல்லது. நம்ம டிஃபன் செஞ்சாலோ இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கருவேப்பிலை செடியை சுற்றி போட்டிருப்போம். நல்லா இளம் பெரண்டையாக எடுத்து நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா ஜீரண உறுப்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதே மாதிரி வெத்தலை நாங்கள் கடையிலெல்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் வேணுங்கிறது ஃப்ரெஷ்ஷாக பறித்து நாங்கள் கஷாயம் பண்ணுறதோ ரசம் வைக்கிறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டுங்க, எதுவும் கடையில் வாங்க தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பறித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸில் என்ன ஒன்றோ ரெண்டோ உங்களால் என்ன முடியுதோ அந்த செடி நீங்கள் வளர்த்தி அழகு பாருங்கள். நீங்கள் அதை வளர்த்துறது உங்களுக்கு அப்படியே உங்களை விடாது, உங்களுக்கு திருப்பி அது பல மடங்கு கனித்தந்து உங்களை சந்தோஷந்தான் படுத்தும். உங்களை அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை வ்ளாகில் சந்திக்கும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. Thank you.